முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கறது கொப்பாடைக்கு கொல்லாவி பிடி. அது என்ன கொப்பாடை கொல்லாவி? கொப்பாடை அப்படின்னா பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உடம்பு முழுக்க வியர்க்குறு மாதிரி சின்ன சின்னதாக அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதை கிராமத்தில் பெரியவங்க கொப்பாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துட்டுன்னா அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக பெரியவங்கெல்லாம் வருவாங்க. வரவங்க சொல்லுவாங்க, பிள்ளைக்கு கொப்பாடை இருக்கம்மா, கொப்பாடைக்கு கொல்லாவி பிடி அப்படிம்பாங்க. கொல்லுன்னா இதை நம்ம குதிரைக்கெல்லாம் கொடுப்போம் பாருங்க, இந்த தானியம். இது ரெண்டு வகை உண்டு, கருப்பும் உண்டு வெள்ளையும் உண்டு. இந்த வெள்ளையை தான் வேக வச்சு ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. அப்படி வெள்ளை கிடைக்காத பட்சத்தில் நாம் கருப்பு எள்ளையும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி எனக்கு இந்த வெள்ளை எள்ளு வெள்ளை கொல்லு கிடச்சிருக்குது. இந்த வெள்ளை கொல்லை வச்சு தான் வேக வச்சு ஆவி பிடிக்க போகிறோம். இதை வேக வச்சு கட்டிலில், அதாவது நார் கட்டிலில் குழந்தைய கடத்தியிருப்பாங்க. அந்த கட்டிலுக்கு கீழே வேக வச்சு ஆவி வரக்கூடிய அந்த கொல்லை அப்படியே காட்டுவாங்க. அந்த ஆவி என்ன ஆகும், கட்டிலுக்கு மேலே படுத்திருக்க அந்த குழந்தையினுடைய அடிப்பகுதி முதுகு பகுதியெல்லாம் அந்த ஆவி படும்போது உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அந்த கொப்பாடை என்று சொல்லக்கூடிய நோய் முழுதும் குணமாகும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, உடம்பு முழுக்க அந்த ஆவி படணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேக வைத்து முதல்ல கீழே ஆவி பிடிச்சிருக்கும் பாருங்க, தண்ணியை வடிகட்டுவாங்க. வடிகட்டி இதை அப்படியே அந்த வேக வைத்த அந்த கொள்ளை முரத்தில் கொட்டுவாங்க. கொட்டி கொப்பாடை போச்சு கொப்பாடை போச்சு கொப்பாடை போச்சு அப்படின்னு மூணு தடவை சொல்லி புடைப்பாங்க. அப்போ அந்த குழந்தையினுடைய முன்பகுதி எல்லாம் அந்த ஆவிப்படும், முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொப்பாடை என்கிற நோய் குணமாகும். இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவமனை வசதிகள்லாம் அப்போ கிடையாது. இப்போ பயன்படுத்துகிற மாதிரி களிம்பு வகைகளும் பயன்படுத்த மாட்டாங்க. இது கிராமத்தில் பெரியவங்க காலங்காலமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு. பண்டைய தமிழர்கள் எப்படி இந்த கொப்பாடைக்கு மருந்து சொன்னாங்களோ அதே முறையே இப்போ உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இந்த வெள்ளை கொல்லை வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து குழந்தைகளுக்கு எப்படி ஆவி பிடிப்பாங்கங்கிறத சொல்லித்தரேன். வாங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வெந்துட்டு இனி அந்த குழந்தைக்கு நம்ம ஆவி பிடிச்சிடலாம். ஆவி பிடிக்க போகிறோம் பாருங்க, ஆவி வர்றது தெரியுதா? கட்டிலுக்கு இல்லை, நல்லா இப்படி வச்சுக்கிட்டா அந்த ஆவி குழந்தைக்கு மேலே நல்லா படும் பாருங்க. அப்போது என்ன ஆகும், அந்த பிள்ளைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கொப்பாடைன்னு சொல்லக்கூடிய அந்த வேர்க்குறு மாதிரி இருக்குது பாருங்க, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சி போயிடும். இது பிள்ளைக்கு மேலே ரொம்ப சுடாது. ஏன்னா நார் கட்டில் பனை நார் கட்டில் நம்ம போட்டிருக்கனால இந்த ஆவி இந்த பனை நாரை தாண்டி வரும்போது பாதி சூடு இந்த பனை நாரில் போயிடும். இப்படி இந்த ஓட்டக்கட்டில் நம்ம பனை நாரில் கட்டின இந்த கட்டில் போட்டால் தான் இந்த மாதிரி குழந்தைக்கு நல்ல ஆவி பிடிக்க முடியும். இப்படி பிடிச்சிட்டு இனி மேல் புறத்தில் காட்டுறதுக்காக என்ன செய்வாங்க, இந்த தண்ணியை வடிகட்டிட்டு முரத்தில் போட்டு புடைப்பாங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ கீழே ஆவி பிடிச்சாச்சு, மேலே என்ன செய்யணுங்கிறத நான் காட்டித்தரேன். தண்ணி இப்படி தான் நம்ம வடிகட்டிடணும். இப்படி வடிகட்டிட்டு இந்த தண்ணி நமக்கு வீணாகாது, இதை நாம குடிக்கலாம். இப்போ உப்பு போடாமல் வேக வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த தண்ணியை குடிக்கும்போது கொழுப்பு நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு இருந்ததுன்னா கரைஞ்சிரும். இப்போ நான் அதை காட்டித்தரேன். இப்போ இப்படி புடைப்பாங்க பாருங்க. முதல்ல அடிப்பகுதி நம்ம ஆவி பிடிச்சாச்சு. இப்போ கொப்பாடை போச்சு கொப்பாடை போச்சு கொப்பாடை போச்சு, இவ்வளவுதான். இதில் உள்ள ஆவி இந்த பிள்ளைக்கு மேலே பட்டாச்சு, அந்த கொப்பாடைங்கிறது அந்த நோய் முற்றிலும் குணமாகும். இது பண்டைய தமிழர்கள் இப்படி தான் என்ன செய்தாங்க, குழந்தைகளுக்கு நோயெல்லாம் குணமாக்குனாங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்த முறை எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் நம்ம நோயில்லாத வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரி செய்து உங்கள் பிள்ளையில நோயில்லாத ஒரு சமுதாயம் படைக்க நாம் முற்படுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.